வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட், கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆர்த்திகா. ஸோ தீபா அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு ரீல்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம ஜீ தமிழ் டீமே வந்துட்டு இந்த ஒரு ரீல்ஸ் அவங்களுடைய சேனல் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு க்யூட்டான ரீல்ஸ் இப்போது ரொம்பவே வந்து சூப்பரான ரீல்ஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆக்டிங் வந்து சீரியலில் ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்கள் எல்லாருக்குமே. இப்போதைக்கு போயிட்டுருக்க சீன்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப போல்டாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நாச்சியாருக்கும் உங்களை வந்து பிடிச்சிருச்சு, நாச்சியாரும் உங்களை மருமகளை ஏற்றுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் வீட்டை விட்டு வேற போயிட்டாங்க. ஸோ இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறதான் இப்போ ரசிகர்களுடைய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு, கேள்வியாக. அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் எல்லோரும் நினைக்கிற மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோ, இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் போயிட்டாங்களோ, ஸோ காசி இந்த மாதிரி வந்து எங்கேயும் போயிட்டாங்களோ, ஸோ வீட்டில் பசங்க பண்ணுற டார்ச்சர், அதாவது குடும்பம் பிரியக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னே கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம நாச்சியார் மனசு வெறுத்து போய் எங்கேயாவது போயிட்டாங்களோ, ஒரு வேளை அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெமீன், அதாவது நம்ம நாச்சியாருடைய அப்பா அம்மா சொந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கொஞ்சம் கெஸ் பண்ண தோணுது. பட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, நாச்சியார் மன உளைச்சலால் வந்து சூசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ, இல்லை வேறு எங்கேனா போயிருப்பாங்களோ அப்படின்னு வந்து நம்மளால் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே முடியலை. அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ஒரு வேளை நாச்சியாருக்கு எதுனா ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு கண்டிப்பாக வந்து அண்ணன் தம்பி மூணு பேருமே கண்டிப்பாக குடும்பம் பிரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகளையும் இருக்குது. பட் அது பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக்கும் தீபாவும் நிறைய போராடிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.